சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இது ஹெல்தியும் கூட. எப்படின்னு கேக்குறீங்களா? இதுல வந்து நம்ம பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் இந்த மாதிரி முக்கியமான மூணு பொருட்கள் சேர்க்கிறோம். பாசிப்பருப்புல வந்துட்டு ஃபைபரும் புரோட்டீனும் நிறையவே இருக்கு. தேங்காய் வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போறது வந்து வெல்லம். இதுல அயன் ரிச் ஃபுட். இது வந்து ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவும். இந்த தேங்காயும் வெல்லமும் நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி டைம்ல இந்த பாயசம் செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே ஹெல்தியா தான் இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஃப்ரை பேனில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போகும். இது வந்து கலர் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் சேஞ்ச் ஆனால் போகும். ரொம்ப டார்க்காக வேண்டாம். இதை ரோஸ்ட் பண்ணும் போது நல்ல அரோமா வரும். ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அரை கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து இதை 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பருப்பு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம். நான் ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 3/4 கப் துருவின வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா முந்திரியும் திராட்சையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை 2 உடச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளப்பாக இதில் சேர்க்கலாம். வெள்ளத்தை நேரடியாக சேர்த்தா அதில் சின்ன சின்ன கல் தூசி துரும்பெல்லாம் இருக்கும். அதனால தான் வெள்ளப்பாக காய்ச்சிட்டு அதை ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சமாக கொதிக்க வைங்க. 1/4 கப் துருவின தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு துருவினது வேண்டான்னா சின்னதாக கீனின தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாயாசம் இன்னுமே டேஸ்ட் ஆகிறதுக்காக இது கூட நான் பால் சேர்க்க போகிறேன். 1 கப் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 1/2 டீஸ்பூன் பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சுவை செய்ய விரும்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை.